வணக்கம்மா, காரைக்குடி பாட்டி சமையல். கோசு பட்டாணி பொரியல் பண்ண போறோம். பச்சை பட்டாணியும் கோசும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பில, நல்லா குடிக்கணும். பச்சை பட்டாணி ஒரு கப்பு உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பட்டாணி நல்லா வதங்கிருக்கு. 200 கிராம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வதக்கிறேன். காலத்தக்கன உப்பு போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடிய போட்டுக்கிறணும். இப்போ மூடிய எடுத்துக்கலாம். கோசு நல்லா வெந்துருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனும் தேங்காய் பூ வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும். இந்த சேனலில் புதுசாக பார்க்கணும்னா கிண்டி இறக்கலாம். ஒரே வெள்ளை கோணில் கிளிக் பண்ணிடுங்க. கோசு பட்டாணி பொரியல் ரெடியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.